மேகதாதுவில் கர்நாடகம் அணை கட்டுவது குறித்து தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்கும் என்றும், உண்மையான தொண்டர்கள் அதிமுகவில் தான் இருக்கிறார்கள் என்றும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். சேலம் மாவட்டம் வீரகனூரில் நலத்திட்டங்களை துவங்கி வைத்த அவர் பின்னர் செய்தியாளர்களை சந்திக்கும் போது இவ்வாறு கூறினார். அணை பாதுகாப்பு சட்டத்தினால் தமிழ்நாட்டிற்கு பெரும் பாதிப்பு ஏற்படும் என்ற விவரத்தை மத்திய அரசுக்கு எடுத்துரைத்தார். அடிப்படையில் தான் செய்யறோம். நம்முடைய உரிமையை மீட்பதற்கு தேவையான நடவடிக்கை அரசு எடுக்கிறது. தமிழ்நாட்டு மக்கள் எங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமையை பெறுவதற்கு மத்திய அரசுக்கு தேவையான அழுத்தத்தை நாங்கள் கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம். MK ஸ்டாலின் எதிர்க்கட்சித் தலைவர் MK ஸ்டாலின் அவர்கள் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருக்கும்போது எந்த அடிப்படையில் ஒப்பந்தம் விட்டாரோ அதே அடிப்படையில் தான் ஒப்பந்தம் விடுறாங்க. இதில் எப்படி முறைகேடு நடக்கும்? முறைகேடு நடப்பதற்கு வாய்ப்பு இல்லை. திறந்த வழி ஒப்பந்தம் வேண்டும் என்றே இந்த ஆட்சி மீது பழி சுமத்த வேண்டும், குற்றம் சுமத்த வேண்டும், பொய் பிரச்சாரத்தை மக்களுக்கு பரப்ப வேண்டும். இன்றைக்கு நாளுக்கு நாள் அரசுக்கு நற்பெயர் வந்து கொண்டிருக்கின்றது. அது களவும் கற்றுகிற விதத்தில் இப்படிப்பட்ட செயலில் ஈடுபடுறாங்க. சில பேர் சுயநல சக்திகள் போகுது, உண்மையான தொண்டர்கள் யாரும் போகல. இந்த ஆழ மாமனிதீதம் புரட்சித் தலைவர் அம்மா இருக்கின்ற பொழுது பலன் அனுபவித்தவர்கள் இந்த இயக்கத்திற்கு துரோகம் விளைத்துவிட்டு வெளியிலே செல்றாங்க. உண்மையான விசுவாசிகள் உழைக்கின்ற தொண்டர்கள் நிறைந்திருக்கின்ற கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.